வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் சிறப்புகள் தான் பார்க்க போறோம். நவராத்திரியின் ஒன்பதாம் நாள சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம். நவராத்திரியின் ஒன்பதாம் விழாவை எங்க வீட்டில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடியிருக்கோன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் தேவி பரமேஸ்வரியாக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இன்னைக்கு அணியக்கூடிய நிறம் வெந்தய நிறம், வெண்மை நிறம். இன்னைக்கு படைக்கக்கூடிய அமுது அக்கார வடிசல், கொண்டக்கடலை சுண்டல், சூடக்கூடிய மலர் தாமரை மலர். இன்னைக்கு நம்ம போடக்கூடிய கோலம் நீர் கோலத்தால தாமரை வடிவம் வரையலாம். இன்னைக்கு பூஜை அறையில புத்தகங்கள், ஆயுதங்கள், அஞ்சரை பெட்டி, உப்பு இதெல்லாம் வச்சு படைக்கிறது வழக்கம். நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு படைக்கிறது வழக்கம். நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் நைவேத்தியமாக கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் கொடுத்துடலாம். சுண்டலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா சுண்டலுக்குமே நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கறது உண்டு. 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகு, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட 1 கையளவு கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்து நல்லா அந்த சலசலப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். மசாலாவோட கொண்டக்கடலையை நல்லா சேர்த்து கலரை விட்டுடலாம். சப்போஸ் உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த தேங்காய் விழுதில் கூட உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட், துருவி எடுத்து வச்சுருக்க மாங்காய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை மசாலா சுண்டல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சரஸ்வதி தேவிக்கு உகந்த ஒரு சுண்டல் வகை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். அடுத்ததாக நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் சிறப்பான அக்கார வடிசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் 1/4 கப் இருக்குது. அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாகுலாம் ரெடி பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு திக்கான பதம் வந்தால் போதும். ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அதுக்கு இடையில நம்ம நெய் சேர்த்து முந்திரி பருப்பு ஏலக்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா பால் சேர்த்து கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோட கலரி விட்டுடலாம். தூசி கல் எதுவும் இல்லாமல் பார்த்து வடிகட்டி சேர்த்துடலாம். சர்க்கரையோட சாதத்தை நல்லா சேர்த்து கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நெய் முந்திரி ஏலக்காவை சேர்த்துடலாம். கடைசியாக அது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான அக்கார வடிசல் அருமையாக நெய்வேத்தியத்திற்கு ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரியின் 9ஆம் நாள் பரமேஸ்வரியின் சிறப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது நம்ம சேனல் என்ன சமையலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.